சரி, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நான் நேற்று உங்களை யாரையும் பார்க்கல சார். ஒரு ஆளுநர் உரை வந்து ஒரு 51 பக்கம் வாசித்தார். ஆமாம், திட்டங்கள் எப்படி இருக்குது, ஆளுநர் உரை மீதான உங்களோட பார்வை என்ன சார்? இது போன ஆண்டு போல இந்த ஆண்டு ஒரு சம்பிரதாயமாக ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் இதுதான் தமிழ்நாட்டோட யதார்த்தத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதில் கொஞ்சம் சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 11,286 ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு நலன் தெரிஞ்சதில்ல. இதனால் மக்களுக்கு எந்த நலனும் இந்த கடந்த ஆண்டில் அவர் கிளியர் பண்ணியிருக்கிறது கிடச்சிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எந்த பலனும் இல்லை. அதுபோல் இவங்க வந்து இந்த ஜிஎஸ்டியில் கடந்த 2017-18 அது மாத்திரம் இல்லாமல் இந்த 18 மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7,214 கோடி மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டு நலனை பாதிக்கிற மாதிரி மருத்துவ ஆணைய சட்டம் முன்னுடிவில் நம்ம பரிந்துரையெல்லாம் செஞ்சுருக்கோம். அது மாதிரி இந்த அணைகள் பாதுகாப்பு சட்டம், இது மாதிரி எல்லாமே மாநிலத்தோட உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இவங்களே வருத்தப்படுறாங்க. அது மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்துலேயும் அந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு எதிராக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தடை வாங்கப்பட்டிருக்கு, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கவர்மெண்ட் பண்ணது கிடையாது, யாரோ ஒரு தனிநபர் பண்ண ஒரு தடையை இவங்க வந்து அதை பெருசாக தங்கள் செய்த மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல முக்கியமான மத்திய அரசோட ஆராய்ச்சி மற்றும் பிற நிறுவனங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருது. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனுக்கான தமிழ்நாட்டில் நடந்து வரும் ஆராய்ச்சி பணிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே சென்னையில் உள்ள உவர்நீர் மின் வளர்ப்பிற்கான மைய நிறுவனம், கோயம்புத்தூரில் உள்ள கரும்பு ஆராய்ச்சிக்கான நிறுவனம், திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம், ஊட்டியில் உள்ள உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம், கோயம்புத்தூரில் உள்ள மைய அச்சகம், இதெல்லாம் மூட முடிவெடுத்திருக்காங்க. அதுபோல் கஜா புயலில் மத்திய அரசுக்கு இவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் இவங்க கேட்ட 18,000 கோடியிலேருந்து எதுவும் கொடுக்கல, ஒரு பைசா கூட வந்ததாக தெரியல. அவங்க இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டு தேசிய பேரிடர் நிதியிலேருந்து தான் அதை 335 கோடி அதை வந்திருக்கு, அதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இது போல் பார்த்திங்கன்னா மேகதாது அணை விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த அரசு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுது. இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வார வாரம் இந்த டவுன் பஸ்ஸில் பாரிஸ் கார்னர்லேருந்து அடையார் போகிற மாதிரி அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் பரவாயில்லையே, 1.5 வருஷமாக அவங்க டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றெல்லாம் பெற்று வர்றாங்க. நீங்கள் அவங்க பேட்டிலாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும், நாங்கள் வந்து அந்த அமைச்சரை பார்க்க வந்தோம், இந்த அமைச்சரை பார்க்க வந்தோம், எங்களுக்கு இந்த நிதியெலாம் வந்திருக்கு கொடுப்பாங்கன்னு. ஜிஎஸ்டியிலேருந்து நம்மளுக்கு வர வேண்டியதே 7,216 கோடி தரல, அதனால் நம்ம தமிழ்நாட்டோடைய நிதிநிலை பெருசும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டோடைய மாண்பு அரசியலமைப்பு சட்டத்தில் கடைசியில் சொல்கிறாரு, மாநில அரசின் கொள்கைகளை பற்றியும் நலத்திட்டங்களை பற்றியும் இங்கே எடுத்துரைக்கிறத. என்ன கொள்கை இருக்குது இந்த கவர்னர் உரையில் பார்த்தா என்ன அந்த மாநில அரசுக்கு கொள்கை இருக்குன்னு தெரியல. நலத்திட்டங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அம்மா அவர்கள் இருந்தப்போ தலைவர் இருந்தப்போ சொன்ன திட்டங்களை புகழ்ந்து சொல்கிறாங்க, அவைகளை நாங்கள் பின்பற்றி வர்றாங்கிறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் தடை செய்த வரவிடாமல் தடுத்த மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நியூட்ரினோவாக இருக்கட்டும், ஈவன் இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி இது விஷயமாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசியோட திட்டங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இவங்க அதுக்கெல்லாம் வழி விட்டுட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அதுபோல் மக்களாட்சியின் மாண்புகளால் தான் உன்னத அமைப்புகள் உருவாகின்றன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவே இல்லை. அது மாதிரி போன ஆண்டு இதே மாதிரி கவர்னர் உரையில் சொல்லியிருந்தது, நான் இதே இடத்துல சுட்டி காட்டியிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டிற்கு விவசாயிகளை
மக்களுக்கு பயனளிக்கிற விதத்தில் வருவதாம். நீர்ப்பாசன கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நீர் சேமிப்பு திறனை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்துக்கு 2962 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளதுங்கிறாங்க. போன வருஷம் நான் இதே மாதிரி இந்த இடத்துல சொன்னேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அங்கே கடமுறை பகுதியிலெல்லாம் போன ஜனவரியிலே தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் குடிமராமத்து பண்ண என்னாங்க, தூர்வாரணுன்னாங்க, ஆறுகளை தூர்வாரணும், ஏரிகளை குளங்களைன்னு நிதி அதுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் இந்த கர்நாடகாவில் பருவகாலத்தில் மழை பெய்ந்தப்போ 4 முறைன்னு நினைக்கிறேன் மேட்டூர் டேம் ஃபுல்லாகி திறந்து விட்டு எல்லா தண்ணியும் வேஸ்டாகாமல் கடலில் போய் சேர்ந்துருக்கு. இதில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு இருக்குங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு சடங்காக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது நலத்திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க, இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இவங்க வந்து குடிமராமத்துக்கெல்லாம் பணம் ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோன்னே சொல்கிறாங்க. 2962 கோடி இது வரைக்கும் அதில் என்ன செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான். டெல்டா பகுதிகளெல்லாம் விவசாயம் பாதிச்சிருக்காது. தண்ணீர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் பயிரெலாம் கருவிச்சு போன வருஷம். நான் இந்த செப்டம்பர் மாதம் அங்கே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லாம் டூர் போனப்போ கூட அதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கஜா புயல் பாதிப்பில் இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிறப்பாக அங்கே செயல்பட்டாங்க, நீங்களே சாட்சி. எங்கள் அமைச்சர்கள்லாம் என்ன படாத பாடுபட்டாங்க. அது மாதிரி வந்து மக்களை 4.5 லட்சம் பேரை நாங்கள் பாதுகாப்பாக தங்க வச்சு புயலுக்கு தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்போடு எல்லா நிவாரணமும் கொடுத்தாங்க. எல்லாம் ரோட்டில் நின்று மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணிக்கு வழி இல்லாமல், மாற்று உடை இல்லாமல் கஷ்டப்பட்டது தெரியும். ஒரு 15 நாள் அவங்கெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க லிட்டரலாக. அமைச்சர்களாக இருக்கட்டும் சரி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், யாருமே உள்ளார போக முடியாத நிலை. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு நிலை இந்த ஆட்சியாளர் மீது இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறது ஒல்லி. இது நம்மளுடைய டைம் வேஸ்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல சொல்றது. வழக்கமாக ஆளுநர் உரைங்கிறது அடுத்த பட்ஜெட்ல என்ன சொல்ல வர்றாங்கிறது ஒரு ட்ரையல் மாதிரி தான் இதுல இருக்கும். என்ன புது ஸ்கீம்ஸ், என்ன வேலை வாய்ப்புகள், என்னென்ன கொண்டு வர போறோம். ஆமா ஆமா, நீங்க சொன்ன நிறைய கொள்கை விஷயங்கள்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் பாத்திரம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல அதே மாதிரி ஏதாவது ட்ரைலரே நல்லா இல்ல அப்புறாங்க. நீங்க வந்து இன்னொன்னு, இதுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் எவ்வளவு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே தொழில் முனைவோருக்கெல்லாம் அதை செய்ய போகிறோம் செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. எதையும் செஞ்சிட்டு இருக்கிறதா தெரியல. ஏதோ குளோபல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் மீட்டு, அதனால ஏதாவது அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கான திட்டங்கள் நிதி பெற்று எதுவும் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இது ஒன்று உண்மையாக சொல்லப்போனால் நான் எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினருங்கிறதுக்காக சொல்லலை. இது சும்மா ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை தான். நீங்கள் சொன்ன மாதிரியே, சரியாக சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கான இதில் வந்து அதை சொல்ல போயிடும் செய்ய போகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஃப்ளாப் மூவிக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல மக்களுக்கு. இவங்க ஏதாவது உங்களுக்கு சொன்னால் நான் அரசியல் பேசுகிறேன்பீங்க. பணத்தை கொடுத்து மக்களை வந்து விலக்கி வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க, அது முடியாது. திருவாரூர் மாவட்டம் தவிர மற்ற மாவட்டத்தெலாம் கொடுக்க போகிறாங்கிறாங்க. இதை மாதிரி அவங்களுக்கு 1000 ரூபா வந்து கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு எந்த தூரத்தில் பயனாக இருக்கும்? அது ஒன்றும் ஒரு குடும்ப ரேஷன் அட்டைக்கு இன்றைக்கி விலைவாசி உயர்வு இல்லை. அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே, இதில் சொல்லப்பட்டிருக்க எதுவுமே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளியாக தான் யதார்த்தத்துக்கும் அதுக்கு இருக்குது. இடைத்தேர்தல் இப்போ எங்கே தான் ஒரு தொகுதி தானே வந்திருக்கு, மற்ற 18 தொகுதியில் எப்படி வரும்? நானும் கூட நிறையா டிவிலெலாம் டிபேட்லாம் பார்க்குறேன், 18 தொகுதிக்கு தேர்தல் 19க்கு வரணுங்கிறாங்க. திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளராக இருந்த சரவணனே ஒரு கேஸை போட்டு அது வரவிடாமல் பண்ணியிருக்காரு. அவங்க விட்ரா பண்ணால் நடக்கும். இல்லை இந்த 18 தொகுதியில் நான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் January 25 வரைக்கும் தேதி இருக்குது அவங்களுக்கு அப்பீல் போவேன். அதுக்கு முன்னாடி எப்படி வரும்? ஒரே வாய்ப்பு உள்ளது திருவாரூர் தான். அது கூட இப்போ நான் கேள்விப்பட்டேன், யாரோ சுப்ரீம் கோர்ட்டில் போய்
ஏதோ ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு, அது கபில் சிபலை வச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதில் யார் பின்னாடி இருக்க முடியும், ஒரு தனிநபர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா தேர்தல் வேணான்னு நினைக்கிறவங்க, தேர்தலை கண்டு பயப்படுறவங்க இதை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், சமூக நலத்துறை நடத்தின ஒரு ஆய்வில் 25 மாணவர்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துருக்கு, 9000 ஸ்கூல் இருக்கு. ஆமாம், வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இல்லை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல வந்து சேலம் இருக்கு. ஆமாம், வந்து பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படுறோம்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு, அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டேட்டாவை வந்து ஒரு 9000 ஸ்கூலில் வெறும் 20 மாணவர்கள் 15 மாணவர்கள் இருக்காங்கன்ற ஒரு நிலைமை வந்து வந்து அதெல்லாம் மூடிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி அதான் சொன்னாங்க, அன்றைக்கி அதான் நீங்கள் அதே கல்வியை கேட்டீங்க. அன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வந்திருக்கு சார், அது சத்துறவு கூடங்கள் எல்லாம் மூட போகிறோம். அது அனைவரும் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் கூட அதுக்காக அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு அதை நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன். நம்பர் 1ல இருக்கு, ஹையஸ்ட் ஸ்கூல் முதல்வர் மாதிரியே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து அன்றைக்கி இளநிலை ஆசிரியர்கள்லாம் டிபிஐயில் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப அமைச்சர் அதை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவாருங்கிறாங்க, எந்த உறுதியும் கொடுக்கலன்னு பாவம். அவங்கெல்லாம் கஷ்டப்படுற நிலைமை தான் இருக்குது. எல்லாரும் அது எல்லா தரப்பினரும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் இங்கே நடக்குது. இதில் வந்து இது மக்களே தான் நம்ம இதுக்கு தேர்தல் வந்தால் தெரிஞ்சிருமே, அதுக்கு தானே இந்த பை எலெக்ஷன் வரணும்னு நான் சொல்கிறேன். பை எலெக்ஷன் வந்தால் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான், அதுக்காக தான் தேர்தல் வரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ திருவாரூர் தொகுதியில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் என்ன சார், என்ன எப்போ அது பற்றி? இல்லை இல்லை, தேர்தல் நடந்தால் அது இப்போ வந்து ஏதோ சுப்ரீம் கோர்ட்லாம் போகிறாங்க, எனக்கு தெரிஞ்ச தேர்தல் நடக்கும் தான் நினைக்கிறேன். நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். இதில் வந்து எந்த வித மாற்று கருத்தில் நான் அன்னையிலேருந்து சொன்னேன், இது வந்து அங்கே தேர்தல் அதில் ஒன்றே நடப்பணும். வேட்பாளர் அறிவிப்புலாம் நாங்கள் 4ஆம் தேதி நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டிருக்கேன், அப்போட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். சார், ஸ்டெர்லைட் ஆலையை 3 இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போதே தீர்மானம் நிறைவேற்றணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களான்னு கேட்குறேன் சார். ஏன்னா அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அதை வைக்கிறாங்க. இவங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே சொன்னோம். இவங்க வந்து அப்போ முதலமைச்சர் போய் பார்த்தீங்கன்னா அசம்பிளியே சரி மேடையிலே சரி குரலை உயர்த்தி பேசினார்னால அவர் உண்மையை சொல்லலை, சமாளிக்கிறான்னு அர்த்தம். முன்னபடி தான் ஒரு நாங்கள் கேபினெட்டில் முடிவு எடுத்துட்டோம், அது வந்து ஸ்டெர்லைட் ஆலை மேல்முறையீடு போனாலோ கோர்ட்டுக்கு போனாலோ நிற்காதுன்னு எல்லாருமே சொன்னோம். தமிழ்நாட்டுக்கு தாமிர ஆலையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுத்து இவங்க மத்திய அரசுக்கு பண்ணி, இவங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்காங்களே. வார வாரம் 4 மந்திரி ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஒன்றுமே பெற முடியல இவங்களால். அவங்க சொல்கிறத ஒன்றி கேட்டுக்கிட்டு சேவகம் பண்ணுற சேவகர்களாக தான் இவங்க இருக்காங்களே தவிர, இவங்க கேட்குறது எதுவும் முதலாளிகிட்டேருந்து நடக்கலைங்கிறது நல்லா தெரியுது. முதலாளி போடுற ஆர்டரை செய்கிற அடிமைகளாக தான் இவங்க இருக்காங்கங்கிறது தெரியுது. இவங்க போய் என்ன பண்ணிட முடியும்? ஆட்சி இருந்தால் போதும். இப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கு எலெக்ஷன் வந்தால் இப்போ பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையில் பெரிய அமோக வெற்றி பெற முடியாதுங்கிறது, வெற்றியே பெற முடியாதுங்கிறது தெரியும். காசு பணம் கொடுத்து மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லைங்கிறது தெரியும். அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். அதனால் இருக்கிற வரைக்கும் எம்எல்ஏ பதவியிலையும் மந்திரி பதவியிலையும் இருக்கலாம்னு ஒரு குரூப் நினைக்கிறதுனால இந்த ஆட்சியோடைய நாட்கள் என்ன படுகிறது? தன்னுடைய துவக்க உரையில வந்து சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சிம்பிளாக இருக்கணும், அப்போ தான் ஊழலை ஒழிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டப்பேரவைக்குள்ளே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் ஆளுநர் வயசில் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம போய் எதுக்கு ஆளுநரை போய் சொல்லிட்டு? அவர் எங்கேயோ தான் ஒரு ஸ்டேட்டில் திக்கி வந்திருக்காரு, அவர் ஏதோ தமிழை திக்கி திக்கி படிச்சிருக்காரு. கொடுக்காரு சண்முகம் வந்து பேசிட்டாரு, ஜெயலலிதா மறைவு அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்ன இப்படி தான் அம்மா இருந்ததும் அந்த ஆர்கே நகர் தேர்தலப்போ தான் எதிர்கட்சி தலைவர் அம்மாவோட மரணத்தை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் விட்டார். இப்போ திருப்பி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. சி வி சண்முகம் பேசுகிறதுக்கெலாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஒரு அமைச்சராக அவர் பேசலை, அவர் என்ன தெளிவாக இருந்தாரா நிதானத்தில் பேசினாரான்னு தெரில. ஏன்னா ஒரு அமைச்சர் நான் தான் சாட்சி, அப்போ அமைச்சரை கூட்டமாக நடக்கலைங்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி லெட்டர்லேயே இருக்குது, செப்டம்பர் 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி எங்கள் கேபினெட் கூட்டம் நடந்துச்சுன்னு. அது மாதிரி அவர் பேசுகிறது எல்லோரும் மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு. ஹெல்த் செக்ரட்டரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச உண்மைங்கிறத சொல்கிறாரு. அதுமாதிரி இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணேன், டெய்லி உங்கள் முன்னாடி 10 மணிக்கு காலம்பரம் வந்து தினம் ஒரு திருக்குறள் சொல்ல, அவர் சொல்கிறாரு கேட்க வேண்டாம் எப்படி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா விசாரிக்க வேண்டிய விதத்தை அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் இவங்க மிரட்டுறாங்களா? இவங்களெல்லாம் விசாரிக்க வேண்டிய விசேஷத்தில் விசாரிக்க வேண்டிய போட வேண்டிய காலம் வரப்போகுது. அப்போ இந்த தம்பி பாப்பா கதையிலேருந்து எல்லா கதையும் வெளியில் வரும், அதுக்கு விசாரிக்கிறப்ப அவருக்கு திமுக தலைவருக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த தேர்தல் வந்தாலும் நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் போய் பாருங்கள், திடீர்னு அங்கே வந்து அம்மாவுடைய மரணத்தை பற்றி மர்மம் இருக்குன்னு பேசிட்டாரு. இப்போயும் அந்த மாதிரி நேரத்தில் சிபிஎம் கேள்வி வேணுங்கிறாரு. என் நம்ம தான் நான் முன்னாடியே சொன்னேன்,
அம்மா இப்போ என்ன ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப உயிரோடு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் 70 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லா இப்போ இந்த ஆறுமுகசாமி கமிஷன் அமைக்கப்பட்டது மூலம் எல்லாம் வெளிப்பட்டுருக்கு. இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிது, அம்மாவுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கலாமா ஆஞ்சியோகிராம் பண்ணலாமான்னு இப்போ டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. இதிலே உண்மை தெரியுது, அம்மா வந்து 70 நாளாக 75 நாளாக உயிரோடு இருந்ததா கார்டியாக் அரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னு தான் டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து இப்போ என்ன சொன்னார், மரணத்தில் மர்மம்னா 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் தானே, அதுக்கு தான் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களே. ஏதாவது சிவி ஏதாவது வச்சு திருவாரூர்லனால ஜெயிக்கலாமா, ஆர்கே நகர் மாதிரி டெபாசிட் போயிடக்கூடாங்கிற பயத்தில் இவங்க இதெல்லாம் அம்மாவுடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர, மக்களுக்கு இவங்கெல்லாம் அழுத்து விட்ட பொய் மூட்டை எல்லாம் போய் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்றப்ப நல்லா தான் இருந்திருக்காங்க. அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு இயற்கையாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அது மாதிரி அவங்க 70 நாளில் அவங்க இருந்து தான் அங்கே வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துருக்காங்கன்னு தான் எல்லா டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுது. பெரிய எய்ம்ஸ் டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, ஃபாரின் டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, அப்போலோ டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, ஹெல்த் செக்ரட்டரியுமே அதை வந்து இது பண்ணுறாரு. இதை வந்து அம்மா வாங்கழிச்சிட்டு போயிட்டு வந்திருக்கலாமா, இங்கே போயிட்டு தான் இப்போ வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே அம்மாவுடைய மரணத்தை வச்சு இந்த பன்னீர்செல்வம் செய்த தவறுனால இன்றைக்கி எதிர்கட்சியெல்லாம் அரசியல் பண்ணுகின்ற ஒரு கேவலமான நிலை இங்கே உருவாகிறது. அநேகமாக 4ஆம் தேதி அறிவிப்பு. தேங்க்யூ சார்.